வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வீக்லியில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்புறம் ஸ்டாக்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு நாளாக வந்து டெலகிராமில் வந்து சரியாக வந்து போஸ்ட் போட முடியல. ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 2 டேஸாக வந்து எனக்கு வந்து டேட்டா இஷ்யூ வந்து இருந்தது. ஸோ அதனால் பாஸ்ட் 2 டேஸாக வந்து நான் சரியாக வந்து டெலகிராமில் வந்து எப்போவும் வந்து ரெகுலராக மார்க்கெட் முடிகிற வரைக்கும் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். டேட்டாவில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் போட முடியல. மேபி இப்போது ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேபி வந்து நான் மண்டேலேருந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிருவேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டா பேஜ் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதோடய டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டெலகிராம், இன்ஸ்டா லிங்க், யூடியூப் லிங்க் இந்த மூணு வந்து கொடுத்துட்றேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் தயவு செஞ்சு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. என் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்த மட்டி ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கூட, அந்த ரெட் கேண்டில் வந்து அப்சைட்லேயே போய் க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே வரலை, ஓகே? மேபி நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 18,598 அப்படின்றது பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணும்போது, ஓகேவா? இன்கேஸ் அதையும் தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 19,000 தான் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டண்ட்டு இதை பிரேக் பண்ணுறதுக்கே நிஃப்டி வந்து மெதுவாக ஸ்லோவாக தான் அதை வந்து பிரேக் பண்ணுது. அது வந்து டே கேண்டிலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு நல்லா தெளிவாக புரியும். இப்போ இது வந்து நான் வந்து டே கண்டிலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த வாரம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டே, அப்படியே மெதுவாக போய் 5 நாள் ட்ரேடிங், இதுதான் ஃபஸ்ட்டு டே, ஓகே? சின்ன சின்ன ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல இப்போ நிற்கிது அப்படியே, ஓகே மேம்? எல்லோரும் கேட்குறாங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி மேம் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, இதுதான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஓகே? நிறையா பேர் கேட்குறது அதுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து வரைய சொல்லி கொடுங்க மேம் அப்படின்றாங்க. என்ன இதில் உங்களுக்கு கஷ்டம்னு எனக்கு புரியவே இல்லை. இதுதான் நான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஓகே? இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுது, இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இப்படி நான் வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா அதாவது 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸு, 1 ஹவர் கேண்டில், அப்புறமாட்டி வந்து டே கேண்டில், இந்த மாதிரி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னோடய லெவல்ஸ் மாதிரி வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். நான் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ வரிசையாக கூட கூட போட்டு வச்சுருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு புதுசாக எதுவுமே இல்லை. நார்மல் இப்போ ஒரு இதை எடுத்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏன்னா அதில் நிறைய கோடு இருக்குது, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. நான் இப்போ இந்த இதை எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கா, அப்போ அதை மார்க் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் எதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இப்படி இது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு, அகைன் சப்போர்ட், அதாவது மார்க்கெட் கீழேருந்து மேலே போதில் அது வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு. அதை வந்து சப்போர்ட்டில் என்ன வந்து மார்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேங்க் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கோட ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு. இது வந்து நான் வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் டேல அனாலிசிஸ் பண்ணுங்கள். டேல வேறு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வருது அப்படின்றத பாருங்கள், ரெசிஸ்டன்ட் வர்றதுங்கிறத பாருங்கள், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு பெருசாக வேறு அதில் ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்குலாம் அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் என்ன அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டாக போடணும், அதில் தான் நம்மளோட இது இருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லுங்க, எல்லோரும் இதை வந்து ட்ரையாங்கிள் பட்டல்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்லுவேன் உங்ககிட்ட, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதை பிரேக் பண்ணால் மட்டும் என்ட்ரி எடுங்க. இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து அகைன் மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அப்போது நமக்கு வந்து தெரியணும் எந்த இடத்துக்கு போனால் அது அகைன் அகைன் அப்சைடில் போகும், இல்லை அப்படின்னா எந்த இடத்துலேருந்து கீழே வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்க தாங்க செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ட்ரேட் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ளஸ் அவங்க வேறு 2-3 இது சேர்த்து வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க, பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அடுத்து வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ சொல்லவே வேணாம், நிறையா பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆர்எஸ்ஐ மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி வால்யூம் இண்டிகேட்டர் போட்டு ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. நான் இண்டிகேட்டர் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம், பேட்டர்ன்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டிகேட்டர் வந்து போட்டுக்கலாம், ஓகே? சிம்பிள் மூவிங் அவரேஜ் போடுவாங்க, ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர் இருக்கா பஞ்சம், அந்தளவுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம இதில் வேகண்டாக இருக்குது. இது நமக்கு கரெக்டாக இருக்குமோ, இஎம்ஐ எல்லாம் சில பேர் போடுவாங்க, 5 EMA வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து
என்ட்ரி எடுப்பாங்க, அது கட் பண்ணும்போது வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இண்டிகேட்டர் அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து எப்படி போகணும் கொஞ்சம் ஃப்யூச்சரை காட்டுறதா இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து வீக்லியில் வந்து இந்த மாதிரி இருக்குது, டேயில் வந்து கேண்டில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். டேயில் வந்து கேண்டில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது இது அகெயின் ரிவர்ஸ் எடுத்து இந்த இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இப்போ நம்ம சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல்னு அர்த்தம். ஒரு ஒரு இடத்துலையும் வந்து மார்க்கெட் வந்து ஊஞ்சல் மாதிரி போகிற இடத்துல வந்து அகெயின் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து இதோட ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இந்த இதுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்ஸ் வந்து படித்து வச்சது பண்ணும், அதுதான் எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எதுவுமே தெரியாமல் பிளண்டாக ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாதுங்க. இது வந்து என்னோடய ஒப்பீனியன். ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னா, உங்கள் பணத்தை வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸோ சைடு இன்கமோ ரெடி பண்ண போகிறீங்க. அப்படி பண்ண போகிற இடத்துல கொஞ்சம் படிச்சுட்டு வர்றதுனால எந்த ஒரு இதுவும் ஆயிர போகிறதில்ல. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம், ஒரு 5000 செலவு பண்ண போகிறோம், இல்லை ஒரு 10000 செலவு பண்ண போகிறோம். ஆனால் ஏதோ ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டு வரும்போது, ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்படி ஆகிடுச்சு, நம்ம பையிங் போனோம், அது ஏன் செல் ஆச்சு அப்படிங்கிற ரீசனாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டாக்கையோ இண்டெக்ஸையோ கட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்ற ரீசன் வந்து கண்டிப்பாக புரியும். அதுக்காக மட்டும்தான் பேசிக்ஸாவது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. பெரிய லெவலில் கிளாஸஸ் எதுவுமே நான் இன்னும் கூட போடலை, பேசிக்லேயே தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, பேசிக்ஸ் தெரியாமலே இன்னும் நிறையா பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போகிறது வந்து நல்லது அப்படின்றது வந்து என்னோடய சஜஷன். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த மாதிரி டே கேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங் வர பட்சத்தில் மேபி நான் சொன்னால் அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிற சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதையும் அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஆல் டைம் ஹைக்கு போயிடும். ஓகே, அதை பிரேக் பண்ணி போகும். அதுக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத வந்து நான் ஃபியூச்சரில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் எப்போயுமே செக் பண்ணி பார்க்கணுங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ராடே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் கவனித்து பாருங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்க்கு இதுவே உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு, மேலே போயிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்மாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அகைன் ரெசிஸ்டன்ட் இருக்கும். அடுத்து வர கேண்டில் பாருங்க, அந்த இடத்துல இருந்து அகைன் அங்கிருந்து கீழே வந்திருக்கு, அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இந்த சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு வரல, திருப்பி இந்த இடம் சப்போர்ட் பாயிண்டாக கன்வெர்ட் ஆயிடுக்கு. ஓகேவா? அகைன் மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் போயிடுச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தமட்டி இங்கே எல்லாம் லைன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்கும். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இந்த கேண்டிலுக்கு வந்து சப்போர்ட் பாயிண்டாக மாறி இருக்கு. புரியுதா? இந்த கேண்டிலுக்கு உள்ள ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படினா ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்திருக்கு. பட் அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்டை பிரேக் பண்ணி அது வந்து சப்போர்ட்டாக மாறும்போது இது என்ன கேண்டிலாக மாறும்? சப்போர்ட்டாக மாறிடும். இங்கே நான் சொல்லும்போது ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவேன், இங்கே சொல்லும்போது சப்போர்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா? அதுக்குண்டான வித்தியாசம் வந்து அதுதான். அதாவது இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிம்கின் இந்தியா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக் எடுங்க. என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தெரியாதவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது வந்து சப்போர்ட்டுங்க. மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போகும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது, ஒரு இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது, அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறோம். அங்கேருந்து அகைன் கீழே வந்து இருக்குது, திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எடுத்து அந்த ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ட் ஆகாமல் அதுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ரிஜெக்ட் ஆகிட்டு அகைன் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறார். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எப்படி எப்படிலாம் ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்குதோ அங்கெல்லாம் ஸ்விங் கன்ஃபர்மேஷன் இருந்தால் எடுப்பாங்க. அப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திருப்பி அதோட அந்த ஸ்விங்கோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே பை பண்ணி அங்கே செல் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டோட மெயினான கான்செப்ட். இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன். இதுக்குள்ளேயும் சில ட்ரிக்ஸ் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. எதுலேயுமே எல்லாருமே ஏதாவது இருக்க தாங்க செய்யும், இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. சம்திங் இதுலேயுமே கன்ஃபர்மேஷன் வேணும், எல்லாமே வேணும். கன்ஃபர்மேஷன் அப்படின்னா எப்படி மேம் எடுக்க முடியும்னா, அதுக்குன்னு சில டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ்க்குள்ளே போனால் தான் அந்த இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு, சாரி 1 ஹவர் கேண்டில் நிஃப்டி நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் சொல்லுவேன், 18,440. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அல்லது 500 வரைக்கும் வச்சுப்பேன். இதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் பையிங் சைடில் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா மேபி இது அகைன் அடுத்து வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. 18,200 அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே,
அன்றைக்கி வந்து கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி இது வந்து நம்ம பார்த்துட்டோம், ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நிஃப்டியில் நடந்திருக்கும். இந்த கேப் இருக்கா, இந்த கேப் வந்து மார்க்கெட் கேப்பை பார்க்கும்போது, கேப் டவுன் ஆகும்போது சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இந்த இங்கே கூட பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதில் ஒரு ரெண்டு லெவல்ஸ் வந்து ரீச் ஆச்சு. யாராவது இதில் ட்ரேட் எடுத்திருந்தீங்களான்னு தெரியல, பட் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் போட முடியல. ஆனால் வந்து லெவல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக நான் வந்து ஆல்ரெடி மார்னிங்கே வந்து போட்டுட்டேன். அதுக்கு ஊடால கூட நான் ஒரு ரெண்டு மூணு இது லாஸ்ட்டு இது வரைக்கும் வந்து போட்டிருந்தேன். லெவல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க கீழே அப்படின்னு. இதில் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு ஒரு ரெண்டு லெவல்ஸ் கரெக்டாக எடுத்திருந்தா கூட பிரேக் அவுட்டு, பிரேக் அவுட்லேருந்து ஒரு லெவல், இது சப்போர்ட் பாயிண்ட், அதையும் பிரேக் பண்ணால் அடுத்த லெவல், அழகாக ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு இடத்துல வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, டார்கெட் எவ்வளோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 18,280 18,230 வச்சுக்கோங்க, இல்லை 40 கூட வச்சுக்கோங்க, ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இயர்லியராக புக் பண்ணிடுங்க. அதனால் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த முடியும், நிஃப்டி பொறுத்த முடியும் 15-20 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து 20-30 பாயிண்ட்ஸ் கிடைச்சா வெளியில் வந்துடுங்க, அதுதான் சேஃப் ட்ரேடு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் சேஃப் ட்ரேடு. இது வந்து என்னோடய ஒப்பீனியன். ஓகேவா, இப்போது நம்ம என்ன எடுக்கிறோமோ அது மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், 5 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க, இதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பேட்டர்ன்ஸ் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு, அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப ஒன்றுமே பண்ண வேணாம், இதெல்லாம் பேசிக்கான விஷயம், அப்படியே படிச்சுட்டு அடுத்தடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லோரும் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க, அதான் ஏன்னு புரியலை. ஓகே, அவ்வளோதான், இதுதான் ஒரு ரேஞ்சு வந்து பிரேக் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து போயிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசங்க. ஓகே, இப்போ எனக்கு இன்றைக்கி என்னென்ன முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்லேயே நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வந்து பையிங் தான், இதுவும் ஆல்மோஸ்ட் பையிங் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இன்னும் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், அதாவது அப்சைடில் வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன். சாரி, உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு 1 hour வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து டே கண்டில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது வருஷம் வழக்கம் போல் மெதுவாக ஸ்லோவாக மேலே ஏறி இருக்குது நமக்கு, ரொம்ப வேகமாக போல். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 42,600, அதை வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4 hours கூட நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணலாங்க. யாருக்காவது தெரியும் அப்படின்னா தாராளமாக 4 hours கூட நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 hour 4 hourலாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். ஓகே, கீழே டவுன் சைடு வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இந்த கேப்பை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட், இவ்வளோ தான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு, 41,950 அப்படின்றது. ஓகே, ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் இதுதான் சப்போர்ட் பண்ணி 41,190 அப்படின்றது. அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து 41,950 வரைக்கும் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதையும் உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து கேப் ஃபில்லிங் வந்து ரெடியாக இருக்கும். 41,640 வந்து அகைன் சப்போர்ட் எடுக்கும். ஓகே, அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 41,327 அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டு தான், பட் பிரேக் பண்ணால் மட்டும் இந்த லெவல். ஓகே, அப்சைடு அப்படின்னு பார்க்கும்போது நான் லெவல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஆல்ரெடி ஏதாவது போட்டு வச்சுருப்பேன் அதுக்காக தான். ஓகே, இங்கே பாருங்கள், அழகாக ஒரு எம் பட்டன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேயில் நான் வந்து இதெல்லாம் மார்னிங்கே வந்து போஸ்ட் போட்டுட்டேன். எம் பட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது வந்து 15 மினிட்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக புரியும். கீழேருந்து மேலே போயிருக்கும், மேலேருந்து கீழே வந்திருக்கும், திருப்பி அகைன் கீழேருந்து மேலே போயிருக்கும், இதான் நடந்திருக்கும். இது 15 மினிட்ஸ் கேண்டில், புரியுதா? இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, அகைன் கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கு, அகைன் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணி அடுத்து என்ட்ரி எடுத்துட வேண்டியதுதான். ஆனால் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இதுக்கு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம எம்பாட்டனோட டார்கெட் வச்சுருந்தா கூட இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கும் அதோட டார்கெட் லெவல். ஆனால் ஊடாலே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஏன் எடுத்துருச்சு? அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு அது சப்போர்ட் எடுத்துருச்சு, கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல, புரியுதா? இப்படி தான் நம்ம வந்து எல்லா ஒரு 4-5 இது இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக ஆர்எஸ்ஐ போடுங்க, சிபிஆர் போடுங்க, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தெரியும் அப்படின்னா தாராளமாக அதுவும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன இண்டிகேட்டர் தெரியுமோ எல்லாமே போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ட்ரேடுங்க, ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. இது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்சைடில் உள்ள லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச 42,670 42,700 வரைக்கும் டார்கெட் இருக்குது அப்சைடில். ஆனால் பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும், நம்ம அப்புறமா வந்து அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறமாட்டி ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள், அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, நான் எதுவும் புதுசாக கற்றுக்கிறேன்
அப்படின்னா மட்டும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே தவிர நான் வேறு எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனியன் பேங்க் வந்து நம்ம வந்து போன வாரம் சொல்லியாச்சு பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுங்கன்னு. எங்கே சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல சொன்னோம். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். 55லேருந்து 73 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இதோட டார்கெட் வந்து 84 வரைக்கும் போகிறதுக்கு வந்து என்னோட கண்ணல் இதில் வந்து டார்கெட் இருக்குது. 84 அப்படின்றது வந்து டார்கெட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து டிம்கின் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு போஸ்ட் போட்டிருந்தேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பையங்கில் தான் இருக்குது. மேபி என்ட்ரி எடுக்காதவங்க இந்த ரெட் கலர் கண்டலுக்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கூட 2870 அப்படின்றத எஸ்எல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக் சொல்கிறேன். நீங்கள் நான் அதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் இதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டிசிபிஎல் பேக்கேஜிங் வந்து நான் போன வாரம் வந்து நான் இது வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னே, சாரி இருங்க நான் அந்த இங்கே பார்த்து சொல்கிறேன், டைரியில் எழுதி வச்சுருக்கேன். சாரி டேட் போடல. ஓகே, இந்த இது வந்து இந்த இதுக்கு மேலே இது வந்து ரிஸ்கி ட்ரேடு, யாராவது எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகி செகண்ட் டார்கெட்டையும் நோக்கி போயிடுச்சு. அதை இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கு பாருங்கள், ஒரு கேண்டிலும் ஒவ்வொரு டே கேண்டில், ஸோ 1 வீக் அதுக்கும் மேலே ஆகிடுக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் வந்து ரிஸ்கி ட்ரேட், ஆனால் எடுக்கிறவங்க எடுங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். வீக்லி பொறுத்த மட்டும் இன்னும் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிரேக் அவுட் கிடச்சா வந்து 1769 அப்படின்றது வந்து எனக்கு வந்து டார்கெட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஆயில். இது வந்து இதுவும் சேம் மெத்தடில் தான் சொன்னேன், ஆனால் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அன்றைக்கி என்னால் போஸ்ட் போட முடியல, இல்லை அப்படின்னா நான் அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கும், தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் அகைன் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 3 டேஸ்க்கு முன்னால் உள்ள வீடியோவாக தான் இருக்கும். பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து டார்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் அருமையாக கிடச்சிருச்சு. இப்போ அகைன் வந்து இதில் ரீஎன்ட்ரி எடுக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எப்போ எடுக்கணும் அப்படின்னா இதோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் எடுங்க. எவ்வளோ வருது, 372, 75 மேலே என்ட்ரி கிடச்சா எடுத்துக்கோங்க. 400 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட், 400லேருந்து 424 இந்த ரேஞ்சில் எங்கனாலும் அது வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகலைனா மட்டும்தான் 500 போகும். ஓகேவா, இந்த ரெண்டில் ஆனால் பெரும்பாலும் 400 புக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் இது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டிசிபிஎல் பார்த்துட்டோம், யூனியன் பேங்க் பார்த்துட்டோம், ஐஎஃப்பி பார்த்துருவோம். ஐஎஃப்பி ஏன்னா வீடியோ போட்டதுக்கு ஒரு 2 ஸ்டாக்காவது சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். மேபி நாளைக்கு முடிஞ்சால் போஸ்ட் பண்ணிடுறேன், இல்லை இன்றைக்கி முடிஞ்சால் திருப்பி ஆகி வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரி இதை பொறுத்த மட்டும் வீக்லியில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஆனால் பிரேக் அவுட் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் யாராவது இந்த இதுக்கு மேலே, அதாவது 1120 மேலே என்ட்ரி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து 1300 வரைக்கும் வச்சுட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுங்க. ஓகேவா, இது வந்து இந்த ரேஞ்சை வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம பேட்டர்ன்ஸை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேவா, ஆனால் பெரும்பாலும் நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டேவாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தது, இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதனால மட்டும்தான் அந்த இந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணேன். இதுவும் மேபி ஸ்மால் கேப் ஸ்டாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஊடல் இந்த ட்ரெண்ட்லைன் வர்றதுனால மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி என்ட்ரி எடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஐஏஎஃப்எல் இந்த ஒரு ஸ்டாக்கோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ், ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி டார்கெட்டாக சூப்பராக போய் அச்சீவ் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் முந்தி சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன், சாரி இந்த ஸ்டாக் எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ட் மேலே எடுக்கிறவங்க கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னாச்சுன்னா அகைன் போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ரீச். ஓகே, இதை தான் நான் வந்து கிளாஸில் வந்து சொல்லித்தரேன், எப்படி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும், எப்படி ட்ரெண்ட்லைன் வரையலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். இதுனால் இது மட்டும் கிடையாது, சாரி
ட்ரெண்ட்லைன் மெத்தடு சொல்லி கொடுத்துருவோம், அப்புறமாட்டி ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ஸ்விங் வருதுன்னா அது நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லி கொடுத்துருவேன். பெரும்பாலும் இந்த வீக்கில் வந்து ஐஎஃப்எல் இது வந்து என்னோடய அனாலிசிஸ் படி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட்டு 445 மேலே கிடைக்கிற பட்சத்தில் இல்லை 54 இந்த ரேஞ்சு 455 வரைக்கும் போகிறது வந்து சான்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 523 வரைக்கும் போகிறது வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்றது என்னோடய அனாலிசிஸில் எனக்கு வருது. ஓகேவா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது போக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நான் இன்னும் அனாலிசிஸ் பண்ணலை. மேபி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறேன். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படிலாம் ட்ரேட் எடுக்கலாம், ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்றத ஓரளவு என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனாலிசிஸ் இல்லாமல் உங்களோட ஓன் அனாலிசிஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க. அது வந்து சேஃப்டிக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் நம்ம பெஸ்ட் ட்ரேடிங் வியூக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.